ஆர்டிஸ்ட்டு டைலாக் எப்படி சொல்லப்படுறாங்க, எனக்கு இந்த உணர்வுகளை இவ்வளோ தூரம் பண்ணால் போதும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக பண்ணுங்கள், எனக்கு அவ்வளோ ட்ராமா வேணாம், சர்க்கிளாக பண்ணுங்கள், குறைங்க, நான் டப்பிங்களை கொஞ்சம் தூக்க முடியும், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லிக்கப்படுறீங்க, அஸ்டாண்டர்ட் சொல்ல போகிறீங்க, எல்லாமே ரெடியாக போகுது. ஸோ ஒரு நல்ல தனியவர் வந்து குழப்பவே மாட்டான், அதான் டேரக்டர். ஏன்னா நிறைய பேர் டேரக்டர்னா ட்ரெண்ட்ஸ்னா திட்டி எல்லாத்தையும் கெட்டவர்த்தின அதெல்லாம் தேவையே கிடையாது. நிதானமாக சொன்னீங்கனாலே உங்கள் எல்லோரும் விளங்கிவிடும். எல்லோரும் விளங்கிச்சுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக பண்ண போகிறாங்க. சரியாக பண்ணாதவங்கிட்ட அவங்க வேலையை நீங்கள் திரும்ப சரி செய்ய சொல்லலாம், தவறு எங்கே என்பதை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் டேரக்டரோட வேலை. டேரக்டருடைய ஆளுமை அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கும்போது, நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது மற்றவர்கள் குழம்பினால் நீங்கள் அவர்கள் வழிகாட்டலாம். நீங்களே குழம்பிட்டீங்கன்னா மற்றவர்கள் எத்தனை பேர் வழிகாட்டினாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால் இயக்குநர்கள் என்பவர்கள் நிச்சயம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவாக இருப்பது எப்படி என்றால் பயிற்சியின் மூலம்தான் வரும். எந்த ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் நீங்கள் ஒரு நிதானமான ஒரு தியான உலகிலிருந்து இதுதான் எனக்கு வேண்டும், இதை செய்து கொடுக்கணும் என்றால் அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. டேரக்டரால் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றவங்க பண்ணிடுவாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கேட்டு வாங்க போகிறீர்கள், நீங்கள் செய்ய வேண்டாம். இயக்குநரின் பணி என்பது என்று அவர் போய் கேமரா வைக்க வேண்டாம், அவர் போய் நடிக்க வேண்டாம், நடிச்சு காட்ட வேண்டாம், அவர் போய் டான்ஸ் ஆட வேண்டாம், ஃபைட் பண்ண வேண்டாம், எது வேணாம், எனக்கு இந்த மாதிரி வேணும், என்ன மாதிரிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். எனக்கு இந்த ஃபைட் வந்து ரொம்ப குரூரமாக இருக்கணும், இல்லை இல்லை எனக்கு இந்த ஃபைட்டில் ரத்தமே தெரியக்கூடாது, லைட் ஹார்ட் ஃபைட்டாக இருக்கணும், அதெல்லாம் காமெடி ஃபைட்டாக வேணும், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ணிப்பாங்க, அது சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களோட டீமில் நல்ல ஆட்கள் இருக்காங்கன்னா டேரக்டருக்கு பாதி தலை வலி குறைந்து விட்டது. அதுக்கப்புறம் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர், போர்ட் டைரக்டர்ஸ் இவங்க அதை அமைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் முற்றிலும் மிக எளிதாக நல்ல படங்களை, கமர்ஷியல் படங்களையே ஒரு தேவையில்லாத மன அழுத்தம் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு இதாக பண்ணலாம். ஒவ்வொரு படமும் அப்படியான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் படம் பண்ணுவதற்கு பயம் வேணும். ஐயோ படம் பண்ணி நம்ம அனுபவம் இல்லையே, படம் பண்ணி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். அதான் ஒரு விஷயம் என்னென்னா, படம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு நான் என்ன பண்ணலாம் அதுதான் நீங்கள் யோசிக்கணும். படம் பண்ணி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான எல்லாம் வந்தாமே, படம் பண்ணி நான் வெற்றி பெறட்டும், அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும், இதே மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு நல்ல கேமராமேன் வேணும், ஒரு நல்ல கோ டைரக்டர் வேணும், ஒரு அனுபவஸ்தர், அவருக்கு என்ன சம்பளமோ அதை நான் வாங்கி கொடுக்கணும், ஒரு நல்ல எடிட்டர், நல்ல நடிகர்கள். ஏன்னா நல்ல நடிகர்கள் தான் உணர்வை வெளிக்கொண்டு வர முடியும். இவரெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் நல்ல ஸ்கிரிப்டாக வச்சு படத்தை பண்ணிடலாம், படம் நிச்சயம் வெற்றி பெறும். எல்லாம் சரியான விதையை சரியான நிலத்தில் சரியான உரத்தையும் தனியும் நீங்கள் ஊற்றும்போது நல்ல விளைச்சல் வந்தே தீரும், ஓகேங்களா? நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தப்பு தப்பான விதை, தப்பான நிலம், தப்பான அளவுக்கு அதிகமான தண்ணிகளோ உனக்கு குறைவான தண்ணிகளோ தப்பான உரம் எல்லாத்தையும் வச்சுட்டு வளர்க்கலன்னு தொடரப்படக்கூடாது. அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தோக்கிறவன் காரணம் சொல்வான், வெற்றி பெறுகிறவன் வழியை தேடுவான். அந்த வழி அந்த இடத்துக்கு நான் போகணும், அதுக்கு என்னென்ன வழி உண்டு, அதுக்கு நிச்சயம் கடைகள் இருக்கும், மேடுகள் இருக்கும், பழங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும், மங்களமான இருக்கும், மறுத்தளிப்புகள் இருக்கும், நிராகரிப்புகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், கிண்டல்கள் இருக்கும், அனைத்தையும் கடைந்து அந்த வழிக்கு நான் எப்படி போவது, அதை மட்டும்தான் வெற்றியாளன் சிந்தித்து தொடர்ந்து அதுக்கு செயல்பட்டு கொண்டே இருப்பான். அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அது மட்டும்தான் அவனோட நோக்கமாக இருக்கும். என்ன அப்படி பேசுகிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, இதை ஏற்றுப்பாங்களா, ஓடுமா ஓடாதா, இதை கலாய்ப்பாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வேலை படம் பண்ணுறோம், அந்த படமே உங்களை அந்த கலையை அது உங்களை எடுத்து கொண்டு சென்று விடும் என்று தான் நான் நம்புகிறேன். நானுமே என்ன சொல்கிறேன்னா, இண்டஸ்ட்ரியில் ஒரு கேமராமேன் ஒரு நடிகனாக இருந்தாலும் இப்போ டைரக்ஷன் பண்ணும்போது, டைரக்ஷன் பண்ணும்போது தான் அதில் உண்மையான ஒரு மதிப்பு தெரிகிறது. எனக்கு டைரக்டர் மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு முன்பை விட இன்னும் அதிகம் உண்டாகிறது. இன்னும் அது சாதாரண விஷயம் இல்லை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு கான்செப்டில் இருந்து பேப்பரில் கொண்டு வந்து அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அதை நீங்கள் வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு விஷயம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு மன தைரியம் வேண்டும், உங்களுக்கு உதவும் கரங்கள் வேண்டும், உங்கள் உற்ற துணைகள் வேண்டும். இதெல்லாம் அமையும் போது நிச்சயம் உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் அமையும். ஆனால் படம் பண்ணுவதன் மூலம் நீங்கள் படம் எடுக்க கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த எடுத்த படம் அது எப்படி இருக்கு சார், ஓடிடி தேட்டர்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, அது லாபகரமாக இருக்க வேண்டும். ஏன் எப்படி லாபகரமாக இருக்குன்னா, நல்ல கதையாளர் இருந்தால் நிச்சயம் லாபகரமாக இருக்கும். நல்ல கதை திரைக்கதையை எடுத்துக்கொண்டு
டெக்னிக்கலா நீங்க பெருசா ஒண்ணும் பண்ணலைனாலும் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு படம் ஏறிட்டீங்கனாலே உங்க அடுத்து என்னென்ன தவறுகள் எப்படி எப்படி செய்யக்கூடாதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்கு நான் தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், நான் படங்களை செய்வதன் மூலம் நான் கற்றுக்கொள்கிறேன், படத்தை பார்ப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு டேரக்டரும் கிளாசிக் டேரக்டர்ஸ் யாரு, தமிழ்ல யாரு, ஹாலிவுட்ல யாரு, வேர்ல்டுல யாரு, நாம அதை எப்படி எடுக்கிறது, மற்றவர்களை பார்ப்பதன் மூலம் நம்ம ரீகாப்பி பண்ண வேணாம், ஆனால் அவர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டதை எப்படி வெளிப்படுத்துவது, அதை நாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் படம் பார்ப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம், படம் எடுப்பதன் மூலமும் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது படம் எடுப்பது, அவ்வளோதான். வெறுமனை பார்த்துக்கிட்டே இருந்து நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு நீங்கள் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கிறத விட நீங்கள் எடுக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு என்ன வருது. அது வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மணிரத்னம், சங்கர், அவங்க பாலா எல்லாருமே இருப்பாங்க. எடுத்து நம்ம எடுத்ததை பார்க்கும்போது தெரியும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அது நல்லாவும் இருக்கலாம், அது மோசமாகவும் இருக்கலாம், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இயங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது, சீல் எடுக்க முடியாது, ரீஷூட் பண்ண முடியாது. ஒன்று வெளியே வந்தது வந்தது தான், அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மீது உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு படம் பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி வரும். இது எல்லா உதவி இயக்குநர்களுக்கும், புதிய இயக்குநர்களாக வர இருக்கிறவர்களுக்கும் எனக்கு தெரிந்த ஒரு ஆலோசனை. நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்பெறும் என்று நம்புகிறேன். நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி.